வணக்கம் சேலம் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தாரமங்கலம் கண்ணனூர் மாரியம்மன் பண்டிகையோட எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் ஷாட் வீடியோக்கான தீமிதி திருவிழாக்கான வீடியோ போட்டிருப்போம். ட்ரோன் ஷாட் வீடியோ பார்க்கணுன்னா கே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கண்ணனூர் மாரியம்மன் பண்டிகைக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக வந்து இந்த பண்டிகை வந்து பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க தீமிதி திருவிழா ட்ரோன் ஷாட்ஸு. இதுக்கப்புறம் நம்ம தாரமங்கலம் பக்கம் வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த அண்ணா சாலையிலேருந்து தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டு சந்தைக்கு வரைக்குமே அடைஞ்சே தான் கிடக்கும், அந்தளவுக்கு நெருக்கலாக இருக்கும். சரி, தாரமங்கலத்தில் ஃபேமஸான நம்மளோட கைலாசநாதர் கோயிலையும் அப்படி ஒரு இட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு மட்டும். இங்கே எல்லாம் பார்க்குறது எல்லாமே அழகு குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு ஒருத்தரோட நம்பிக்கையை பொறுத்து அமையுது. அவங்க நம்பிக்கையின் பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க, அதனாலேயே இது எல்லாத்தையும் மக்கள்கள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பல விதை வந்து க்ரைன் அளவு, பஸ் அளவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பசங்களோட ஆட்டமும் அளப்பறையும் சவுண்டும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. இதுக்கு பஸ் ஸ்டாண்ட் சைடு வந்திருந்தேன். வந்தப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தாங்க, அவங்ககிட்ட ஒரு சில கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே ஃப்ரண்ட் டாப்பில் பார்க்கும்போது அவங்க கிளம்பும்போது இன்னொரு நம்மளோட ஃபாலோவர் வந்திருந்தாங்க, சப்ஸ்கிரைபரு. அவங்ககிட்டலாம் அவங்ககிட்டயும் பேசிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும், ஏன்னா டைமிங் லென்த்து போகக்கூடாதுன்னு, அதனாலயே வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியிருப்பேன். அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம், நைட்டு பயங்கரமாக இருக்குமே அப்படின்னால போகிற வழியிலேயே அவ்வளோ கூட்டங்களும் பலூன் எடுத்து கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது சைட் வண்டி ஓட்டிக்கிட்டு நம்ம பசங்களோட அலப்பறையும் பசங்க ஓடுறது ஒடியாறது என்ன, அதுக்கப்புறம் வந்து போகக்குள்ளேயும் நம்மளோட ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணோம், அப்படியே பேசிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் வந்து பைக் உள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுனால பைக்கை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து 360 கேமராவை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு இருந்தேங்க. மக்கள் கூட்டத்தில் போகிறது, அலமோதி போகிறது, எல்லாத்தையும் பார்க்குறது, அவங்க நம்மளை பார்க்குறது, கிண்டாதுன்னு மண்ணாந்தவங்க பார்க்குறதும்
இந்த ஒரு கேமராவை என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சிலர். இந்த ஒரு வீதி பண்டிகைப்போ கூட்டம் அளவு மோதாமல் இருந்துருச்சுன்னா அது அதிசயம். இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து அப்படி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு உள்ள அளவோட இல்லைன்னு ஒரு பழைய ஒரு ஃபோட்டோ வந்து சாமியோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். போன வருஷம் முந்தின வருஷம்லாம் இந்த விளையாட்டுக்கான விளையாடுற ராட்டணம் இது எல்லாமே வந்து சந்தையில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சந்தை வந்து நிறைய வேலைகள் நடக்குதுங்கிறனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி கோயில் பக்கத்தாலேயே போட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொம்மை ஜவு முட்டையை வந்து அது பேர் சொல்லுவாங்க, அது சரியாக எனக்கு பேர் வந்து கரெக்டாக இந்த டைமிங்லேயே ப்ரொனவுன் ஆக மாட்டேங்குது. அந்த முட்டையை வந்து வாட்ச் மாதிரி செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அங்கேயும் சந்தித்தோம், அவங்ககிட்ட பேசிட்டு விளையாடுற இடத்துல நிறைய மக்கள்கள் வந்து இதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுருந்தாங்க. ஏன்னா பண்டிகை டைமில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா. அதனால் அந்த டைமிங்கில் இப்போ மிகப்பெரிய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு நாளாகிறதுனால எல்லாமே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு மெமரிஸ் எல்லாமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வருடம் ஆகும்போது ரிப்பீட் ஆகும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் ராட்டணத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நானும் கிளம்பிட்டேங்க. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த பண்டிகைக்கு யார் யாரெல்லாம் வந்திருந்தீங்க, நீங்கள் என்ன ஊருங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.